நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வளமாக வாழ முடியும். சரி, உடம்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த உடம்பு அப்படின்னாக்க உடம்பு வந்து மனசோட சேர்ந்து இருக்கிறது தான் உடம்பு. மனசுதான் உடம்பு. மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு உறவு ஒண்ணு இருக்கு. நம்ம சிந்தனைக்கும் உடம்புக்கும் உறவு இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஊர்கா பேர் சொல்லுங்க. மாங்காய் ஊர்கா, எலுமிச்சம்பழம் ஊர்கா, அந்த ஊர்காவோ இல்ல உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்ல ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோட பேர் வந்து நம்ம சொல்லும் போது நாக்குல ஒரு நாலு வாட்டி சொல்லும் போது நாக்குல எச்சி ஊறும், ஜலம் ஊறும். அதே நேரத்துல எதுக்கு இதை பதிவு பண்றேன் அப்படின்னாக்கா, சொல்லி இருக்கிறோம் ஆனா ஊர்கா வந்து எதுவுமே இங்க இல்ல, இங்க உருளைக்கிழங்கு ஃப்ரையோ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த சொல்ல வந்து கேட்கும் போது நம்ம உடம்பு வந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம உடம்புல எச்சலா வருது. இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா, பயம் வரும்போது நமக்கு ஒரு பயம் கூடிய ஒரு சிந்தனை வரும்போது வயிறு கலக்கும். இப்ப பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் போனோமா, அந்த எக்ஸாமினேஷனோ நாளைக்கு எக்ஸாமினேஷன் டைம் ஆயிடுச்சா, ஓ 9 மணி ஆயிடுச்சா, அந்த 9 மணி ஆயிடுச்சு டைம் அப்படின்னு கேட்கும் போதே ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம், ஒரு பயம் வரும். அந்த பயம் வரும்போது சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு வயிறு கலக்கும். இது சில பேருக்கு. சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எக்ஸாம் பத்தி கவலை இல்ல, எது எது நடந்தாலும் கவலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சப்கான்சியஸ் ரீதியா சில பதிவுகள் வந்து நம்ம உடம்புல நடக்கும். இப்ப இந்த யோகா மூலமா நம்ம பில்ட் பண்ணக்கூடிய தடுப்பு சக்தி, இது பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு. அதனால நீங்க அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த வீடியோஸ்ல இல்லாத சில பதிவுகளை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ இப்ப சுருக்கமா எப்படி ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து இந்த ரகசியத்தை எப்படி கத்துக்க முடியும், அதாவது இம்யூனிட்டி பில்டிங் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். சில பேர் அவசரத்துல இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கூட பாருங்க. விஷயத்துக்கு வந்து பஞ்சபூதம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெஸ்டர்ன் சைட்ல வந்து 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்பாங்க. எர்த், வாட்டர், ஏர், ஃபயர், ஸ்பேஸ். அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஆகாயம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கை அப்படின்னு வந்துடும், அதுல ஏர் எடுத்துருவோம். அதனால இந்த ஆகாயம் என்ற ஒரு பொருளை வந்து நம்ம வெட்டவெளின்னு கூட எடுத்துக்கிறோம். வெட்டவெளி ஸ்பேஸ் ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? இந்த 5 பஞ்சபூதங்களால நம்ம உடம்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எப்படி நமக்கு வந்து ஒரு வியாதி அடைந்தது, எப்படி அந்த பாக்டீரியா இல்ல வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னும் போது, இப்போ இது ரொம்ப சிம்பிள். நம்ம கேட்டை மூடி வைக்கலனாக்கா உள்ள நாய் வந்துடும். கேட்டை சாத்தல இல்ல தெருக்கதவை சாத்தாம வச்சோம்னாக்கா என்ன ஆகும், யாருன்னா உள்ள வந்துடுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல வந்து சில தடுப்பு சக்திகள் இயற்கையாவே நமக்கு வந்து இருக்கு. அந்த தடுப்பு சக்தி வந்து வீக்கன் ஆயிடும், அதாவது பலகீனம் அடையும் போது வெளியில இருந்து வரக்கூடிய சில தாக்குதல் வந்து அது ஒரு ஒரு பாக்டீரியாவோ இல்ல ஒரு வைரலாகவோ நமக்கு வந்து உள்ள இறங்கிடும். இப்போ நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா, பேசுறது கவனிச்சுட்டு வரீங்களா? உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க, வேற ஏதாவது கேள்வி இருந்தா கூட கேளுங்க. சப்சிக்வெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல நாங்க வந்து பதில் கொடுப்போம், சரிங்களா? இப்போ இந்த 5 பஞ்சபூதங்கள் வந்து இயற்கையாகவே நம்ம பிறப்புல இருந்து ஒரு யோகத்துல இருக்கு. யோகத்துல இருக்கு. அந்த யோகம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே கூடி வருது. காரியசித்தி, எல்லா எலிமெண்ட்ஸும் கூடுது, எல்லா நட்சத்திரமும் அந்த இடத்துல அந்த கட்டமைப்புல ஒரு ஃபார்மேஷன் வரும்போது ஒரு கருவு உண்டாகுது. அதாவது யோகம் இருக்கிறதோடு தான் நம்ம பூலோகத்துல கூட வரோம். யோகம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து போகத்துல இருக்கோம். இந்த யோகம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தவறுதல் அல்லது ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும்போது அந்த யோகத்துல இருந்து நம்ம வந்து பிரிஞ்சு ரோகத்துக்கு பக்கம் போயிடும். ரோகம்னா டிசீஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்னாக்கா, யோகாசனா அந்த பயிற்சி பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா சைடும் சரி சில அத்த யோகி பேக் அப்படி இப்படி பெண்ட் பண்ணுவாங்க, தலையிலதான் நிற்பாங்க, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அது ஹத யோகம் அப்படின்னு பண்ணும்போது அது ஒரு விதிமுறை. அது கராட்டே, கும்ஃபு அது மாதிரி இருக்கக்கூடிய சில விதிமுறைகள். அதை வந்து வெறும் பிசிக்கல் எக்ஸசைஸ் நினைச்சிட்டு சில பேர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, அது தவறு. யோகா வந்து வெறும் பிசிக்கல் கிடையாது, அது வெறும் உடம்பு ரீதி மட்டும் கிடையாது, மூச்சு ரீதி மட்டும் கிடையாது, அதுல சில விஷயங்களும் அடங்கி.
புரியுதுங்களா? இல்லைன்னா சர்க்கஸ்ல இருக்கிற ஜிம்னாசியம் பாக்குறவங்க வந்து அவங்க நிக்கிற மாதிரி அவங்க வந்து வளைச்சு கொடுக்குற மாதிரி பண்ணாக்க அவங்க இன்னும் பெரிய யோகா குருன்னே சொல்லிடணும் இல்லைங்களா? ஸோ இந்த பஞ்சபூதம் அப்படின்னு வரும்போது இதுல முதல்ல வந்து நம்ம ஆரம்பிக்க போறது வந்து நான் சொல்ல போறது வந்து ஸ்பேஸ். ஸ்பேஸ் சைட்ல இருந்து வாங்க, அதாவது வெட்ட வெளி. உடம்பு வந்து பூமி, நீர் வந்து நம்ம உடம்புல இருக்கு, நம்ம சுவாசிக்கிற காத்து வந்து மூச்சு, அதே மாதிரி நெருப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த நெருப்பு வந்து இந்த சக்கரம், அதாவது பனிப்பூர சக்கரத்துல இருந்து ஆரம்பிக்குது நெருப்பு. இப்ப தாய் வயிற்றுல இருக்கும்போது இந்த தொப்புள் குடியில தானே கனெக்ஷன். அப்ப அந்த தொப்புள் குடியில இருந்தா நமக்கு அந்த நெருப்பு, அதாவது ஹீட்டு, ஏரு, வாட்டர், உணவு எல்லாமே வருது. பிறந்த பிறகு எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது உணவு, உணவு அனுந்துரும். அந்த உணவு சாப்பிடுற உணவு வந்து சரியான ஒரு உணவு சரியான முறையில வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த உணவு சாப்பிடும் போது நல்லா மென்னு சாப்பிடணும். இது வெஸ்டர்ன் பீப்புளும் சொல்றாங்க, நம்ம இந்தியா சைட்ல இருக்கக்கூடிய நிறைய மாஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதே தான் அவங்க சொல்ற விஷயத்த தான் நான் மறுபடியும் சொல்ல போறேன். மாஸ்டர் ரங்கநாதனாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் ஹீலர் பாஸ்கராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்றது தான் நல்ல விஷயத்த தான் சொல்றோம். நீங்க வேற சேனல் போனா கூட இதே தான் கிடைக்கும். இதே தான் நம்மளும் சொல்றோம் மகரிஷி மூலமா, அதே தான் நம்ம சொல்றோம். உணவை வந்து சாப்பிடும்போது தயவு செய்து இந்த டிவி மொபைல் போனை பார்த்துட்டு இருக்காரு. அந்த உணவு அந்த உணவு அருந்தும் போது அந்த 20 நிமிஷம் அந்த உணவை வந்து கண்ணால பார்த்து கண்ணால பார்த்து அந்த உணவோட வாசனை நமக்கு வந்து எட்டணும். ஏன்னா கண்ணு வந்து நெருப்பு. இந்த வாசனை அப்படின்னு வரும்போது இது பூமிக்கும் குறிப்பு ஒரு குறிப்பு கொடுக்கும், காத்துக்கும் ஒரு குறிப்பு கொடுக்கும். என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த உணவு சாப்பிடும்போது இஷ்டத்தோட சாப்பிடணும், கஷ்டத்தோட சாப்பிடக்கூடாது. எந்த கஷ்டத்தை இருந்தாலும் அதை மறந்து இந்த உணவை இந்த நேரம் இந்த உணவை சாப்பிட்ற நேரம் இறைவா உணவு கொடுத்துருக்க நன்றி, இன்னைக்கு அந்த உணவை நம்ம சாப்பிடும். அதை நல்லா மென்னு 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 சாப்பிடும். இது வந்து டாக்டர் ஆலன் மண்டேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க உலகம் ரீதியா சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், லபக் லபக் லபக்னு போட்டு அடிச்சு முடியும். டைம் ஆயிடுச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, உள்ள ஒரு மெசேஜ் அடி, டிவி பாரு, என்ன நியூஸ் வருது. உணவை எங்க நம்ம ரசிச்சு சாப்பிடும். அதனால உணவு சாப்பிடுங்க. நான் இப்ப என்ன உணவு சாப்பிடணுன்ற பத்தி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த உணவு சாப்பிடும் போது நல்லா அதை பார்த்து ருசிச்சு கண்ணால பார்த்து வேற எந்த சிந்தனையும் இல்லாம உணவை வந்து நல்லா மென்னு சாப்பிடும். இது வந்து பூமி நிலம் என்ற அர்த்த எலிமெண்ட் பஞ்சபூதத்துல ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு பேலன்ஸ். நமக்கு ஏன் வியாதி வருதுன்னு சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்னேன், இந்த பேலன்ஸ்ல இருந்து நம்ம போயிடுவோம். அப்ப உணவு வந்து நம்ம சரியா சாப்பிட மாட்டோம், சரியா மெல்ல மாட்டோம். 50% டைஜஷன் வந்து இங்க இந்த உமிழ் நீர்றாங்க, அதனால டைஜஷன். இன்னும் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஜர்டு ஜலூசியில் எடுத்துக்காத ஒரு அளவுக்கு ஒரு சில விஷயங்களும் சொல்லிடுறேன். நைட்ல கொஞ்சம் கடுகா பொடி எடுத்துக்கங்க, வாரத்தில் ஒரு 2 முறை 3 முறை இல்லை டெய்லி கூட எடுத்துக்கலாம். கடுக்கா பொடி ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த கடுக்கா பொடி கடைசியில் எடுத்து வாயில் போட்டுட்டு அந்த உமிழ் நீரோட அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளே இறங்கணும். டைஜஷனுக்கு நல்லது. எவ்ரிடே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் இல்லை டெய்லி எடுத்துக்கிட்டு கூட பரவாயில்ல, ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த நீர் வாட்டர் இதை வந்து எப்படி அருந்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலேயே வந்து 72% வந்து வாட்டர் தான், முக்காவாசி வாட்டர். இந்த வாட்டர் வந்து அருந்தும் போது உணவுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிடாது. ஏன்னா நம்ம வயிறில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இருக்கு, இந்த அசிடிட்டி வந்து இந்த திரவம் வந்து நமக்கு தேவை. அதை வந்து நிறைய நீர் போட்டு நீங்கள் வந்து அதை டைல்யூட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதோட வீரிய சக்தி வந்து கம்மியாகும். அதனால உணவு சாப்பிடும்போது மட்டும் ஒரு முழுங்கு இல்லை ஒரு பச்சை மிளகாய் கடிச்சிட்டிங்களா, ஒரு முழுங்கு எடுத்துக்காங்க வாயில் வச்சு ஒரு முழுங்கு, அவ்வளோதான், 2 முழுங்கு. அதுக்கு மேலே வந்து ட்ரை டு ரெடியூஸ், அதாவது கம்மி பண்ணிக்கங்க, எடுத்துக்காதீங்க. சில பேர் என்ன சொன்னால சாப்பிட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஃபுல்லாக அடிப்பாங்க, 2 தண்ணி. அது சில பேர் உடம்பு வாகு அந்த மாதிரி இருக்கு, சில பேர் உடம்பு வந்து டைஜஷன் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், மதிய உணவு ஆகட்டும், நைட்டு டின்னர் ஆகட்டும், அந்த உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி ஜூஸு இளநீர் தண்ணி அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், வேண்டாம். அந்த கேப், அந்த 1 ஹவர் 1.5 ஹவர் கேப் விடும்போது என்ன ஆகும், இந்த உமிழ் நீர் மட்டும் இல்லை அந்த வயிற்றுல வந்து அந்த குறு குறு சத்தம் வரணும்,
அப்படி வரலன்னா கொஞ்சம் இஞ்சி ரசம் இல்ல கொஞ்சம் டீ அந்த மாதிரி உற்பத்தி ஆகிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ அந்த நல்ல பசி வர்ற நேரத்துல உட்கார்ந்து சாப்பிடணும். லைட்டா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. எப்படி ஒரு சப்பாத்திக்கு மாவு பேசும் போது நம்ம எவ்வளவு தண்ணி சேர்த்துப்போம்? ரொம்ப தண்ணி, ஒரு அரை பக்கெட் தண்ணியா ஊத்திடும் இல்ல இல்லைங்களா? அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நமக்கு ரைட். உணவு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அது உடம்பு வாக பொறுத்து இருக்கு. சில பேருக்கு 30 நிமிஷத்துல டைஜஸ்ட் ஆகும், சில பேருக்கு 1 hour ஆகும், ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ சேஃப்டிக்கு ஒரு 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 1 hour ஆயிடுச்சு, 1.5 hour ஆயிடுச்சு, ஜீர்ணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி வத்துற மாதிரி இருக்கும் போது அந்த நேரத்துல இருந்து அடுத்த உணவு நீங்க சாப்பிட்ற வரைக்கும் நீங்க எவ்வளவு நீர், ஜூஸ், இளநீர் எவ்வளவு எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும். அதுதான் இந்த நீரோட ரகசியம். இந்த பஞ்சபூதத்துல நீரோட ஒரு ரகசியம் வந்து நீர்னாலே வந்து அது எந்த பாத்திரத்துல போடுறோம் அந்த பாத்திரம் ஷேப் எடுக்கும். அப்ப நீரை வந்து நம்ம வந்து சமயம், அதாவது டைம், காலத்துக்கு வந்து சொல்லலாம். அந்த நீரை வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டான வால்யூம் எடுத்துக்கிறவங்களுக்கு நீர் வந்து கை கூடும். நீர் வந்து இறையா நிற்கும், நிறையா நிற்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால பாயிண்ட் என்னன்னாக்கா, உங்க கேஸ்ட்ரிக் ஜூஸ் வயிற்றுல இருக்கக்கூடிய திரவத்தை வந்து டைல்யூட் பண்ணிடாங்க, தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணாங்க. அதை கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்தது விஷயம் வந்து டைஜஷன் ஆயிடுச்சு, 1.5 hour ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது நிறைய நீர், நிறைய தண்ணி வந்து எடுத்துக்கணும், கம்பல்சரி. ஓகேங்களா? அடுத்தது ஏர், அதாவது மூச்சு, மூச்சு பயிற்சி. இப்ப நிறைய பேர் வந்து மூச்சு பயிற்சி வந்துட்டாங்க, மூச்சு எப்படி அப்படின்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, மூமெண்ட் வந்து இந்த மாதிரி மூமெண்ட் கொடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கங்க, அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், எதையுமே வந்து அப்ரப்டா பண்ணாதீங்க. சரி, அப்ரப்டா பண்ணாதீங்க. அப்ரப்டா எப்படி? திடீர்னு பண்ணக்கூடாது. அதனால என்ன சொல்றோம், இந்த மூச்சு பயிற்சி ஆகட்டும், யோகா ஆகட்டும், என்ன செய்யணும்னாலும் ஒரு வார்ம் அப் இருக்கும் அதுக்கு முன்னாடி. இந்த வார்ம் அப் எப்படி பண்றதுன்னா, சிம்பிள் எக்ஸசைசஸ் வார்ம் அப் இருக்கு, நம்ம வீடியோஸ் இருக்கு, மற்ற சேனல் வீடியோஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அது வந்து ஷேர் பண்ண போறோம். சிம்பிள் டைப் வார்ம் அப் எப்படின்னாக்க, செல்ஃப் மசாஜ், உடம்பி தட்டி மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் மசாஜ் உடம்பு இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து அழுத்தலாம், கை, கால், வயிறு இதெல்லாம் அழுத்தி ஒரு சிம்பிள் மசாஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப பார்க் இருக்கு, வாக்கிங் இருக்கு, நீங்க வாக்கிங் போங்க, இல்ல யோகா பண்ணுங்க, இல்ல பேட்மிண்டன் ஆடுங்க, என்ன எக்ஸசைஸ் ஒண்ணா பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் வந்து நெருப்பு, நெருப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். எக்ஸசைஸ் பண்ணும்போது, இந்த மசாஜ் பண்ணும்போது தான் உடம்புல இருக்க அனைத்து செல்களும் வந்து தட்டி எழுப்பும். இதுதான் அதுல ரகசியம். சரி, காத்த பத்தி சொல்லிட்டே இவர் வந்து நெருப்புக்கு போயிட்டாரே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இந்த 5 பஞ்சபூதமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிங்கி இருக்கு. ஒன்ன வந்து சொல்லணும்னாக்க இன்னொரு ஒரு இதை வந்து எலிமெண்ட்டை வந்து நம்ம டைவ் எடுக்காம சொல்ல முடியாது. அதனாலதான் இப்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு வாங்குது இல்லையா, அதுக்காக தான் இது உறவு. இப்ப நீங்க மசாஜ் பண்ணும்போதும் சரி, இல்ல வேகமா நடக்கும்போதும் சரி, இல்ல யோகாசனா பண்ணும்போதும் சரி, வார்ம் அப் எக்ஸசைசஸ் பண்ணும்போதும் சரி, மூச்சு இழுக்கணும். அந்த மூச்சு எப்படி இழுக்கணும், அதாவது நாக்குல ருசி இருக்கு, இந்த மூச்சு வந்து வாசி சிவா, திருப்பி போட்டா வா சிவா, வா சி வில் வம் வம் வில். சோ இதுல வந்து ரெண்டு இருக்கு, உள் உள்ள எடுக்கிறோம், வெளியில கூட. இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம், இந்த மூச்சு சரியா இழுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மூச்சு வந்து ஒரு நாளைக்கு வந்து 21,600 எடுத்தாக்க 100 வருஷம் வாழலாம். அதை இன்னும் கம்மி பண்ணிட்டு வர்றது, சில சித்தர்கள் எல்லாம் வந்து எத்தனையோ வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா நம்ம லைஃப் எப்படி ஆச்சுன்னா, இசிஜி கிராஃப் பாத்தீங்கன்னாக்கா இப்படி குட்டி குட்டி குட்டியா போகும். அதாவது மூச்சு எப்படி இருக்கிறோம், புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது அப்படியே மேல் மூச்சு மொல்லமா இருக்கும். இதனால எத்தனையோ பாதிப்பு ஆகும், உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. மூச்சு இழுக்கிறது வந்து ஃபுல்லா உள்ள இழுக்கும் போது இந்த வயிறு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், இந்த வயிறு வந்து டயஃப்ரம். ஒண்ணு இல்லைங்க, 1 hour ஒரு வாட்டி, இல்ல 2 hour ஒரு வாட்டி, ஒரு 6 முறை, 5 முறை, 3 முறை, எத்தனை முறைன்னு கிடையாது, 21 முறைன்னு சில மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, 10 முறைன்னா 10 முறை, ரொம்ப முறை எழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
மூச்சு மூக்கு வழியா இழுத்து வாய் வழியா விடலாம் அப்படி கூட பண்ணலாம். மூக்கு அடைப்படுத்தி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து 12 வாட்டி பண்ணும்போது நின்னா மூச்சு பறக்கும், அது ஒண்ணும் இல்லை, ஆக்சிஜனேஷன் ஆயிடுச்சு, பாடி வீக்னஸ், பயப்பட வேண்டாம். அதனால நிறுத்திக்கங்க. இந்த மின்னா மூச்சு பறக்குது கொஞ்சம் பிளாக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தாக்கா அது எக்ஸ்ட்ரீம் லெவல், அங்க போக வேண்டாம், நிறுத்திக்கலாம். ஒரு 3 முறை நல்ல மூச்சு. இதுக்கு தலை எப்படி போகணுமா எப்படி வரணுமான்னு கூட அவசியம் கிடையாது. இல்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு கூட பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, லங்ஸ் இந்த நுரையீரலுக்குள்ள ஃபுல்லா மூச்சு இறங்கி அந்த மூச்சு வந்து டயஃப்ரம் குள்ள போயிட்டு ரிலீஸ் ஆகும். இந்த வாசி பண்ணும்போது இந்த வாசியில வந்து நீங்க ஒரு ருசி கண்டுட்டீங்கனாக்கா உங்களுக்கு 2 hour ஒரு வாரத்துக்கு ஞாபகம் வருது. இப்ப நம்ம மூச்சு வந்து ரொம்ப ஷாலோ, அதாவது ரொம்ப சுருக்கமா வந்து மூச்சு இழுத்து விட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சு நல்லா இந்த இடத்துல இருந்தோ இல்ல இங்க இருந்தோ ஃபுல் பிரெத் எடுத்தீங்கனாலே ஆக்சிஜனேஷன் எல்லா பார்ட்ஸுக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இல்ல ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இல்ல டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஒரு 3 முறை நல்லா மூச்சு இழுத்துங்க. ஓகேங்களா? 2 hour 1 hourக்கு ஞாபகப்படுத்திட்டோம் இல்ல ஒரு அலாரம் வச்சோம், மூச்சு ஒரு 6 முறை நல்லா இந்த மூச்சு இழுத்து விடும்போது தம்மு கட்டணுமா, அதாவது மூச்சு இழுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணுமா, தேவையில்லை. அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு பிராக்டிஷன், அதெல்லாம் தேவை, அப்புறம் பார்க்கலாம். இப்போ இப்ப நான் என்ன சொன்னேன் ஆரம்ப வீடியோல என்ன சொன்னேன், தடுப்பு சக்தியை வந்து வளர்க்கும், அவ்வளவுதானே. இதை வந்து நீங்க பிராக்டிஸ்க்கு இது போதும், தடுப்பு சக்தி வந்து வளர்க்கு, அது வந்து பில்ட் பண்றதுக்கு மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. மூச்சு ரீடென்ஷன் வந்து அது வேற லெவல், அது அப்புறம் பார்ப்போம். தடுப்பு சக்திக்கு இது போதும். மூக்கு அடைப்பு இருக்கா, வாய் வழியா கூட இழுக்கலாம். இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், விம் ஹாஃபன் ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர், அதே மாதிரி நம்ம சித்தர்கள் சைடு இங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து பேசுறாங்க, வெள்ளக்காரங்க பேசுறாங்கன்னா இங்க இருந்து இமயமலையில இருந்தும் இங்க சித்தர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போன விஷயத்தான் அவங்க அங்க பேசுறாங்க, வேற ஒண்ணு பெரிய கம்பு சூத்திரம் கிடையாது. ஆச்சுங்களா? இப்போ என்ன சொல்லிட்டேன், உணவு பத்தி சொல்லிட்டேன், நீர் பத்தி சொல்லிட்டேன், மூச்சு பத்தி சொல்லிட்டேன், எக்ஸசைஸ் மஸ்ட்ங்க. அதாவது அந்த எக்ஸசைஸ் பண்றது மூலம் தான் நான் வெட்டவெளி, அதாவது ஸ்பேஸ் கூட நான் ஒரு லிங்க் போறேன். எப்படின்னாக்கா இப்ப எக்ஸசைஸ் நான் தனியா பேசுறேன், நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் என்னோட பேச்சு வந்து வித்தியாசமா இருக்கும், ஆனா மத்தவங்க சொல்லாத சில விஷயம், அதாவது இது அஞ்சும் வந்து ஒண்ணு இணைக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற ரகசியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் தான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் எலிமெண்ட்டை கொண்டு வரேன், அந்த வெட்ட வெளியை கொண்டு வரேன். இந்த வெட்ட வெளி வந்து எப்படி இம்பேலன்ஸ் ஆகுது, எப்படி நம்ம அந்த வெட்ட வெளியிலேருந்து நம்ம அந்த பேலன்ஸ் வந்து போயிடும் அப்படிங்கும்போது உணர்வுகள் உணர்ச்சிகள்னால் நம்ம வந்து அந்த வெட்ட வெளியிலேருந்து பேலன்ஸ் போயிடும். இதுதாங்க ரகசியம், ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் இல்லைங்க. அதாவது உணர்வுகள் வந்து சில நல்ல உணர்வு இருக்கு, ஐயோ அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க உணவு போடுவோமே, அந்த மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி வைப்போமே, இது நல்ல உணர்வுகள். ஏன்னா இந்த ஸ்பேஸ் எலிமெண்ட்ல தான் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து இந்த ஸ்பேஸ் எலிமெண்ட் கிட்ட வரும். இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இந்த சைடு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா பார்க்கடல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பார்க்கடலே வந்து வெட்ட வெளி தான். ஓகேங்களா? சோ இன்னொரு ஒரு ஒரு நிமிஷத்தை முடிச்சிருக்கேன், பாயிண்ட் பொறுமையா இருந்து கேட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு, சேவ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆனா இந்த ரகசியம் இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். எத்தனையோ இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ சினிமா பார்க்கறோம், இதை பார்க்கறோம், அதை பார்க்கறோம், ஆனா இது லைஃப் வாழ்க்கைக்குரிய விஷயம். யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க வந்து விட்டுட்டு போகலாம், ஆனா நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லலாம். சோ இது ரொம்ப முக்கிய விஷயம். ஏன் கேட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 20 வருஷம் பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்க ஸ்மோக் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல, வெத்தலை போடல, எப்படி வருது அப்படின்னு போது டாக்டர் பி எம் ஹெக்டே அவரும் சொல்லியிருக்கிறார், இந்த வெட்டவெளி அதாவது ஸ்பேஸ் எலிமெண்ட்ல நம்ம உணர்வுகள் வந்து பதிவாகும், முக்கியமா ஹேட் அதாவது கோபம் பழி வாங்குற ஒரு உணர்ச்சி. அவன் எப்படி என்ன அப்படி சொல்லலாம், அவன் நாசமா போனோம் அப்படின்ற அந்த பழி வாங்குற உணர்ச்சி, அந்த பொறாமைன்ற ஒரு உணர்ச்சி, கோபம் அவனை அழிச்சிடணும் எப்படியாவது, அவன் இப்படி சொல்லிட்டா அப்படி பண்ணிட்டான்றது அந்த கோபம், அந்த ஹேட்டு, எக்ஸ்ட்ரீம் ரிவெஞ்ச், இதெல்லாம் வந்து அலைகள்ல வந்து பதிவாகும். அப்ப என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து அது வந்து சிந்தி அது அது வந்து அது வந்து ஒரு வெட்டவெளிக்கு சமமா இருக்கக்கூடிய அந்த உடம்பு வந்து மெய்யுங்க, இது மெய்ப்பொருள், அதுக்கு புரியாது, அது கன்ஃபியூஸ் ஆயிடும்.
அதுவும் ஒரு ஜீவராசி. அந்த நாய் மேல எதுக்கு இவனுக்கு அவ்வளவு கோபம் வருது, அதை எதுக்கு கல்லால் எடுத்து அடிக்கிறான். அதுவும் ஒரு ஜீவராசி. நம்மளும் ஒரு ஜீவராசியின் போது இந்த கோபம் வந்து ரொம்ப அதிகரிக்க தன்மை வரும்போது, அதே அதே சமயத்துல கோபம் மட்டும் இல்ல, யாரும் நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மனசு வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சுங்க. மனசு வந்து சுக்கு நூறு ஆயிடுச்சு, ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. இதை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், டீப் ஹர்ட். ரொம்ப டீப் ஹர்ட், இல்ல ஒரு டீப் ரிவெஞ்ச் வெஞ்சன்ஸ் வச்சோம்னாக்கா இந்த செல்ஸ் வந்து குழம்பி போகும். செல்ஸ் குழம்பி போனாதான் நான் சொன்ன அந்த வியாதி வந்து செட் ஆகுது, புரியுதுங்களா? அது இது வந்து மெட்ட வெளிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த எக்ஸசைஸ் சொன்ன பாருங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சந்தோஷமா பண்ணணும், விருப்பத்தோட பண்ணணும். என்னமோ நடந்துச்சு, சரி மன்னிச்சு விட்டுட்டேன், என்னமோ நான் மறந்துட்டேன், இப்போ எக்ஸசைஸ் பண்ண போறேன். நான் இந்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், இல்லை நடந்து போகும்போது இந்த வாக்மேன் போட்டு பாட்டு கேட்காதீங்க. தயவுசெய்து இந்த பச்சிகள் கத்துற அந்த சத்தத்தை கேளுங்க. அது இல்லாமல் வண்டி வந்தால் கூட தெரியாது, புரியுதுங்களா? வாக்கிங் போறீங்க, இல்லை ஒரு ஆட்டம் ஆடுறீங்க, குழந்தை தன்னத்தை வந்து வளர்த்துக்கிங்க, இன்னோசன்ஸ். இதுதான் வெட்டவெளியோட பேலன்ஸ். ஸோ அந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கும் வெட்டவெளி அதாவது ஸ்பேஸ் எலிமெண்ட்டுக்கும் ஒரு உறவு, புரியுதுங்களா? அந்த அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சந்தோஷமா பண்ணணும், ஜாயஸா பண்ணணும். ஐயோ ஆர்மி ஆயிடுச்சு, இன்றைக்கும் பண்ணுமா, இன்னைக்கு மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு நான் நாளைக்கு வரேன்னு யோகா, இன்னும் கொஞ்சம் அப்படி கவுந்தடிச்சு படுப்போம் அப்படின்னாக்கா அந்த கில்ட் படுங்க, மறுபடியும் படுத்து தூங்கிடுங்க. அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், ஆனால் மனசுல வந்து அந்த குற்ற மனப்பான்மையை வேண்டிய அதை எடுத்து போட்டுருங்க, சந்தோஷமா படுத்துட்டு தூங்குங்க. ஒரு வாரம் தூங்குங்க, எக்ஸசைஸே பண்ணல, ஆனால் சந்தோஷமா தூங்குங்க. அந்த குற்ற மனப்பான்மை, அந்த குற்ற மனப்பான்மை அதாவது கில்ட்டு ஹேட்டு ரிவெஞ்சு வெஞ்சன்ஸு டீப்பா ஹர்ட் ஆகுது, இது எல்லாமே வந்து அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து வெட்ட வெளியில தான் அடைக்கும். அதை இன்னைக்கு இந்த வீடியோ இப்போ ப்ரொஃபசர் விகேஜி நான் சொல்றேன், எடுத்து தலைய சுத்தி தூக்கி போடுங்க. இம்யூனிட்டி வேணும் இல்லையா உங்களுக்கு, உங்களுக்கு பில்ட் பண்ணணும் இல்லையா, இதை முதல்ல தூக்கி போடுங்க. பயத்தை விட்டுட்டேன்னு கேட்குறீங்களா, பயம் கூட தான் சொல்றேன், எல்லாருக்கும் பயம் வரும். அந்த பயம் வரும்போது என்ன பண்ணுங்க, மூச்சு எடுக்கணும். நல்லா இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஏதாவது போடும்போது நல்லா மூச்சு எடுக்கணும். இந்த மூச்சு சிந்தனை, பகவான் ரமண மகரிஷி சொல்லியிருக்கிறார், மூச்சு சிந்தனை ரெண்டு கலைகள், அகம் என்ற அந்த செல்போட ஆணி ரூட் வேறு கூட ரெண்டு கலைகள் தான். அப்ப மூச்சு நல்லா இழுத்து விடுறோம், மனசுல வந்து எதுவுமே கிடையாது, மனசு சுத்தமா இருக்கு, மற்றவங்களை மன்னிச்சு விட்டுறோம். அப்ப அந்த ஸ்பேஸ் எலிமெண்ட்டும் அடங்கி வந்துருச்சு. எக்ஸசைஸ் பண்றோம், தண்ணி இழுக்கிறோம், இது பண்றோம், வேலை பண்ணும்போது சந்தோஷமா பண்ணுங்க, சமையல் பண்ணும்போது சந்தோஷமா பண்ணுங்க சமையல், அதுவும் ஒரு எக்ஸசைஸ். நீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது சந்தோஷமா பண்ணீங்கன்னாக்கா அது வந்து அந்த அக்னி அந்த ஃபயர் எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணி உங்க பாடிக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். அப்போ என்னென்ன சொல்லியிருக்கிறேன், எர்த்து அதாவது நிலம் பூமி, உணவை பத்தி சொல்லியிருக்கிறேன், நீர் டைமிங் அதை பத்தி சொல்லியிருக்கிறேன், மூணாவது மூச்சு நல்லா எழுத்து விடணும் சொல்றேன், பிராணாயாமம் நானே வரேங்க நிறைய வீடியோஸ்ல வரேங்க சொல்றேன், நானே வந்து சொல்றேன். இல்லைன்னா வேற எந்த மாஸ்டர் கூட நீங்க பார்த்து கத்துக்கலாம், எந்த ஒண்ணும் கம்பசூத்திரம் கிடையாது, ஏழு விதமான பிராணாயாமம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இம்யூனிட்டி இந்த சூழ்நிலை, கொரோனா என்ற இந்த கொடுமையான ஒரு சூழ்நிலையில வந்து நல்ல சுவாச காத்து, நல்ல செடியோ இல்ல மொட்டை மாடியோ நல்ல சுவாச காத்து, அந்த சுவாச காத்து இந்த மூச்சு இழுத்து விடும்போது ஒரு கவலை மனசுல, ஐயோ பேங்க்ல போடலையே அந்த பணத்தை எடுக்கலையே அப்படின்னு அந்த கவலையோட மூச்சு இழுத்து தயவுசெய்து விடாதீங்க, புரியுதுங்களா? அப்ப அந்த கவலையை எடுத்து போகும் போது அந்த வெட்ட வெளியும் வந்து கை கொடுக்கும், அந்த சிதம்பரம் ரகசியம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும், புரியுதுங்களா? அப்ப மூச்சு எடுத்து விடுறோம், எக்ஸசைஸ் பண்றோம், உணவு சாப்பிடுறோம், எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் வந்து, இந்த பேலன்ஸ் தாங்க யோகா, யோகம். நம்ம ஏற்கனவே பிறப்புல யோகத்துல தான் வந்திருக்கோம், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த யோகத்திலிருந்து விலகி போயிடும், அதனால்தான் எல்லா பிரச்சனையும் வருதுங்க. இதை விட எனக்கு வேற எப்படி சொல்லணும்னு தெரியல, ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா தயவு செய்து கேளுங்க. என்னோட டாக்க இதோட முடிவு பண்ணிக்கிறேன். All the best, good luck for building your immunity. இது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்றதை கண்டினியூ பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க, ஆனா இந்த விஷயத்தையும் சேர்த்துக்கங்க. இந்த அஞ்சு விரல் இருக்கிற மாதிரி அஞ்சு பஞ்சபூத விஷயத்தையும் இது எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணணும், அதுதான் என்னோட நோக்கம். நன்றி.